In the video, Selenium web driver Python அத வந்து பயன்படுத்தி நாங்க Facebook account வந்து ஒரு automation testing எவ்வாறு ஒரு register பண்றதுக்கு create new account என்றத click பண்ணி ஒரு new account என்ற register பண்ற சம்பந்தமான testing எவ்வாறு செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் வந்து import time, அதோட வந்து நாங்க என்னென்ன import பண்ணனும், web driver import பண்ணனும் என்றது அப்படி தேவையான எல்லாத்தையும் import பண்ணின பிறகு driver.get என்றதில் வந்து நாங்கள் வந்து எங்களோட எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த வெப்சைட்டில் லிங்கை கொடுப்போம். அதுக்கு பிறகு driver dot found element by xpath.ன்றது நாங்கள் வந்து எந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணின பிறகு தான் கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் என்றதை கிளிக் பண்ணுறதுக்குரிய எக்ஸ்பாத்தை கொடுப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு வெயிட் பண்ண சொல்லி ஒரு டைம் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃபஸ்ட் நேமை ஃபைண்ட் பண்ணணும். அதுக்குரிய நேமை பயன்படுத்தி driver dot find element by நேம்ன்றதை பயன்படுத்தி நாங்கள் ஃபஸ்ட் நேமை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த எங்கே இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சென் கீ டாட் சென் கீன்றுட்டு டெஸ்ட் என்ற இதை கொடுக்குறோம். அதே மாதிரி லாஸ்ட் நேமுக்கு அதுக்குரிய ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம் நேமை பயன்படுத்தி ஃபைண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேமுக்கு வந்து டெஸ்ட்ன்றதை வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு இமெயில் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம்ன்றதை பயன்படுத்தி அதுக்குரிய கீவேர்டையும் கொடுத்து அங்கால வந்து சென்ட் பண்ணுறோம். ஒரு சாம்பிள் இமெயில் ஐடியை கொடுக்குறோம். அதுக்கு பிறகு ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம் பயன்படுத்தி ரிப்பீட்டாக அந்த இமெயிலை கேட்கும். அந்த ரிப்பீட் கன்ஃபர்மேஷன் இமெயிலை கொடுக்குறோம். அதுக்கு பிறகு பாஸ்வேர்டுக்குரிய ஃபைண்ட் எலிமெண்ட் அதையும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு எந்த இயர்ன்றதை ஃபைன் பண்ணணும். டே மந்த் இயர் அதுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு செலக்ட்ன்றதை பயன்படுத்தி கொடுக்குறோம். டே மந்த் இயர் இந்த மூன்றையும் ஃபைன் பண்ணுறதுக்கு செலக்டை பயன்படுத்தி அதுக்கு ஒரு இன்போர்ட்டும் பண்ணிவிட்டு கொடுக்குறோம். அதுக்கு பிறகு மேலோ ஃபீமேல்ன்றதுக்காண்டி நாங்கள் வந்து ஃபைண்ட் எலிமெண்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். அதுக்கு பிறகு சைனப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம் நேமை பயன்படுத்தி நாங்கள் ஃபைண்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணுறோம். பிறகு இந்த கோட்டை வந்து ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி ரன் ரெஜிஸ்டர்ன்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து இந்த கோட் வந்து ரன் ஆகும். அதுக்கு பிறகு நாங்கள் இதுங்க கூகுள் குரோமியை தான் கூகுள் குரோமை தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் வெப் ப்ரௌசராக. அப்போ கூகுள் குரோம் ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இந்த வெப்சைட் ஃபேஸ்புக் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு க்ரியேட் நியூ அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணும். இந்த பேஜ் சைனப் பேஜ் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் நேமாக நாங்கள் டெஸ்ட்ன்றதை கொடுத்தனாங்க. அது நாங்கள் கொடுத்த எல்லா இன்புட்டையும் வந்து இங்கே வந்து அது வந்து கொடுத்துட்டு சைனப் என்ற பட்டனை கிளிக் பண்ணும். ஆனால் இங்கே வந்து சைனப் ஆகலை, ஏன்னா நாங்கள் கொடுத்த இமெயில் வந்து இங்கே பிள்ளை நாங்கள் டெஸ்டிங்குக்கு ஒரு நார்மலாக ஒரு இமெயிலை தான் கொடுத்தனாங்க. இப்படி தான் வந்து செலேனியம் வெப் டிரைவர் அதை பயன்படுத்தி நாங்கள் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து செய்கிறது. ஒன்றில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய டெஸ்டிங் ஃபேஸ்புக். இதே மாதிரி நாங்கள் வேறைகளுக்கும் செய்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.